ஓகே, ஸோ இப்போ இதெல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணோம், சரியா? ஸோ இது ஒரு ஃபுட்டேஜ். ஓகே ரைட், தென் இது ஒரு ஃபுட்டேஜ். பட் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இதெல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ரெண்டு டைட்டிலு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கன் ஷாட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கன் ஷாட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கணும். இடையில ஒரு டைட்டில் மட்டும் விஎஃப்எஸ் பேக்ரவுண்ட் போட்டு ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கன் ஷாட் கொடுக்குற மாதிரி பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ரெண்டு வீடியோவும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கன் ஷாட் பண்ணுற மாதிரி, இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேயர் வந்து பிரிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்கிறது காமிக்கணும். ஸோ ஓகே, இது வந்து ரிவர்ஸில் வரணும், சரிங்களா? சார் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஓகே இந்த டைட்டில் நான் இங்கே கொண்டு வந்துட்டு, ஸோ எக்ஸிஸ்டிங் கீப் எக்ஸிஸ்டிங்காக இல்லை வந்து சேஞ்ச் செட்டிங்ஸாக, நான் சேஞ்ச் செட்டிங்ஸ் மாற்றிக்கிறேன், ஏன்னா இது எல்லாமே ஒரே செட்டிங்ஸில் இருக்குது, அதனால் இது வந்து சேஞ்ச் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் ப்ளே ப்ளே பண்ணோம்னா இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா மீடியா ஜூம் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த டைட்டில் வந்து நெக்ஸ்ட் டைட்டில் இருக்குது, இதை கொண்டு வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எதுவுமே சவுண்ட் ஆட் பண்ணல, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் வந்து வீடியோ மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், சவுண்ட் வந்து பின்னால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இது ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது டெமோ வீடியோன்னு ஒன்று இருக்குது, அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபைனல் கம்மி பண்ணலாம். ஓகே, மறுபடி மீடியா ஜூம்ஸ், சாரி இந்த இதில் இதை ரிமூவ் பண்ணிடலாம். விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன் விஎஃப்எஸ் டெமோ. ஓகே ரைட், ஸோ ப்ளே பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரைட், இதை வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ இருக்குது கன் ஷாட் பண்ணுறது. ஸோ இது விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுனுங்கிறது இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வரணும். ஓகே, ஸோ இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடியது அவங்களோட வெப்சைட், ஸோ அதை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோ என்னென்னா இது ஃபைனல், இதில் தான் வந்து கன் ஷாட் பண்ண அவங்க வீடியோ வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ரைட், ஸோ இப்போ இது என்ன பண்ணேன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓவராலாக நம்ம அப்ளை பண்ணோம்னா இது பச்சில் ஒரு நிமிஷம் இருக்குது. ஸோ இது வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்தோடனே இவ்வளோ ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவையில்லை, இங்கே வந்தோடனே நம்ம அடுத்த ஷாட்டுக்கு போயிடணும். ஓகே, இது வந்துருச்சு, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து கட் டூல் யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கட் பண்ணும்போது அது லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கும் இதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்போது அது வந்து லைட்டாக ஓவர்லேப் ஆகும், அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம், சி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை டெலீட் பண்ணிடலாம், இதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். தென் ப்ளே, இது டக்குன்னு வருது இல்லையா, இது வந்து டக்குன்னு வராமல் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அது வந்து நம்ம ப்ளே பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இப்போது விஎஃப்எக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் எடிட் பண்ணுறதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து எஃபெக்ட்ஸை கொண்டு வரணும். ஓகே, இது ரொம்ப நேரம் வருது. ஸோ இது வந்து இதோட ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணோன்னே, ஸோ சி கொடுத்து இதை டெலீட் பண்ணிடலாம். தென் இதை ஆட் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ரிவர்ஸ்க்கு வந்து இல்லை, இங்கே வந்தோடனே நம்ம ஆக்சுவலாக ரிவர்ஸ்க்கு வந்து நம்மளே ஆட் பண்ணலாம். ஓகே, அவங்க இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஷார்ட்டில் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்க்கு வரும், விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன் இங்கேருந்து பேக்கில் இருந்து வருது. ஸோ அது ஆக்சுவலாக என்னென்னா
இதை மூவ் பண்ணிட்டு இதையவே என்ன பண்ணுற ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணோம்னா ஒரு காப்பி கிடைக்கும். இதை என்ன பண்ணலன்னா ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீடில் போயிட்டு இந்த ஸ்பீட் என்ன பண்ணுறேன் நான் நெகட்டிவாக மாற்றிடுறேன். ஓகே இல்லைன்னா சாரி நெகட்டிவ்னா ஐ மீன் ரிவர்ஸ் ஸ்பீடில் கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ 50% கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரிகிற மாதிரி. ஸோ சாரி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக தெரியணும்னா. ஸோ நான் 250 வச்சுக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள் சப்ளை பண்ணால் ஓகே. ஸோ இது முடித்தோடனே அடுத்தது அந்த ஷார்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் அது கன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ என்ன ஆகுனா அந்த விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன் வந்து வந்துடும். ஸோ அதில் டெமோ தனியாக பண்ணிட்டாங்க, இது தனியாக பண்ணியாச்சு, இது ரெண்டே ஒட்டுக்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது முடித்தோடனே இந்த ஷார்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஓவராலாக காமிக்கிறேன். ஆக்சுவலாகவே 52 செகண்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் வருது, தென் அதுக்கடுத்தது அப்படியே கண்டினியூ ஆகுது. இது பிளாக்காக இருக்கனால நம்ம எந்த எஃபெக்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. பட் அதில் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா லைட்டாக வந்து ஒரு கிராஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இது நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகுது. இது முடித்தோடனே கரெக்டாக இது ஸ்பீடாகிடுச்சு, தென் இதுக்கப்புறம் அப்படியே இது கண்டினியூ ஆகுது. ஸோ இது விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எஃபெக்ட்ஸில் நம்ம இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ரோலு ஸ்ப்ளிட்டு ஸ்லைடு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஷாட். இல்லை வேறு மாதிரி நம்ம வந்து ட்ரெய்லர் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணும்போது அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பண்ணலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா வீடியோ ட்ரான்ஸ்செக்ஷனில் போயிட்டு எஃபெக்ட்ஸில் ஓகே வீடியோ ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்டில் டிசால்வ். ஓகே நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை லைட்டாக கிராஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து கிராஸ் வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் இல்லை. ஓகே ஸோ சி ஓகே ஒரு ஸ்லைட் எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணலன்னா என்னாகன்னு பாருங்கள். கண்ட்ரோல் இசட் ஓகே. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு எஃபெக்ட். ஓகே ஓகே இந்த எஃபெக்ட் தான் ஆக்சுவலாக வந்து அங்கே இதுக்கும் அதுக்கும் ஒரு ஸ்லைட்டாக ஒரு எஃபெக்ட் புரிஞ்சுங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா இப்போ நான் இதுக்கு வந்து நான் டிப் பிளாக் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஸோ டிப் பிளாக் ஓகே. ஸோ ஃப்ரேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி இன்சஃபிஷியன்ட் மீடியா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. நம்ம பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா தெரியும். ஸோ நான் சின்னதாக இருக்கனால ஓகே இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகே லைட்டாக அந்த இடத்துல லைட்டாக பிளாக் ஆகுது. ஓகே ஸோ இப்போ விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லைட்டாக ஒரிஜினல் எஃபெக்ட் பண்ணுறனால ஓகே. ஸோ அந்த பிளாக் ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் பிளாக் போடல அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற பிளாக்கை வந்து இங்கே வந்து நான் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஆட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த பிளாக் வந்து ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு வரும்போது அப்படியே டைரெக்டாக வருது. ஸோ சேம் அதே ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் மூவ் பண்ணிட்டு ஓகே. ஸோ மூவ் பண்ணிட்டு இதுக்கும் லைட்டாக நம்ம இதே அளவு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ போயிட்டு ஓகே ஷார்ட். ஸோ விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன் ரொம்ப ஸ்லைட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஓகே. இங்கேருந்து மறுபடியும் கண்டினியூ வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸாக்ஷன் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம ஆட் பண்ணணும் இந்த லாஸ்ட்டில் முடிக்கும்போது. நம்ம இதுக்கு டிப் பிளாக் ஆட் பண்ணுறேன். ஓகே இன்சஃபிஷியன்ட் ஃப்ரேம் நோ ப்ராப்ளம். நம்ம அதை வந்து லைட்டாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு இப்போ அப்படியே ஓகே. ஸோ இந்த எஃபெக்ட் தான் ஆக்சுவலாக இங்கேருந்து லைட்டாக மூவ் ஆகி போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது நம்ம ஒரு சில இடத்துல எங்கேயெல்லாம் அனிமேஷன் அதாவது ட்ரெய்லர் டீசர் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறோமோ இல்லை ஒரே சீனுக்குள்ளே டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுமோ அந்த மாதிரி டைமில் அப்படி பண்ணலாம். இப்போ இதுலேயே நிறைய நம்ம க்ரியேட் பண்ணோன்னா இங்கேருந்து நம்ம நிறைய க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம் இதை கட் பண்ணி மல்டிபிள் டைம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.